இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கதிர்வீச்சு மற்றும் பரப்பொருளின் நேர்மை பண்பு என்ற பாடத்தின் ஹெர்ட்ஸ் சோதனை, கால்பாக் சோதனை, லெனார்ட் சோதனை மற்றும் ஒளிமின் விளைவு சோதனை பற்றி பார்க்க போறோம். ஹெர்ட்ஸின் சோதனை. ஹெர்ட்ஸ் உயர் மின்னழுத்த தூண்டு சுருள்களின் முனைகளில் இரு உலோக கோளங்களை இணைத்து அவற்றினிடையே மின்னிறக்க தீப்பொறியை ஏற்படுத்தினார். தீப்பொறி ஏற்பட்டவுடன் மின்துகள்கள் முன்னும் பின்னுமாக தீவிரமாக அலைவருவதால் மின்காந்த அலைகள் தோற்றுவிக்கப்பட்டன. இந்த வார் உருவாக்கப்பட்ட மின்காந்த அலைகளை கண்டறிவதற்கு பட்ட வடிவத்தில் வளைக்கப்பட்ட தாமிர கம்பி பயன்படுத்தப்பட்டது. சிறு தீப்பொறிகளை காண்பது கடினமாக இருந்தது. இறுதியாக ஹெர்ட்ஸ் புறவுதா கதிர்களை தீப்பொறியின் மீது விழச் செய்யும் போது தீப்பொறி மேலும் தீவிரமடைவதை கண்டறிந்தார். இந்த செயல்பாடானது அந்த தருணத்தில் செயல்பாட்டிற்கான காரணம் தெரியவில்லை. பின்னர் ஒளிமின் உமிழ்வே இதற்கு காரணம் என்பது கண்டறியப்பட்டது. புறவுதா கதிர்கள் உலோக கோளத்தின் மீது படும்போது அதன் மேற்பரப்பில் இருந்து எலக்ட்ரான்கள் உமிழப்படுவதால் தான் தீப்பொறியின் தன்மை தீவிரமடைகிறது என கண்டறிந்தார். ஹால்வாக் சோதனை. மின்காப்பு தூணின் மீது வைக்கப்பட்ட தூய்மையான மின்னூட்டமற்ற துத்தநாக தட்டை பயன்படுத்தினார். துத்தநாக தட்டானது ஒரு தங்க இலை மின்னூட்டம் காட்டியுடன் ஒரு கம்பி மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. வில் விளக்கிலிருந்து வரக்கூடிய புறவுதா கதிர்கள் துத்தநாக தட்டில் படும்போது துத்தநாக தட்டானது நேர் மின்னூட்டத்தை பெறுகிறது. இதனால் இலைகள் ஒன்றுக்கொன்று விலகல் அடைகின்றன. தட்டின் மேற்பரப்பிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படுகின்றன. இரண்டாவதாக எதிர்மின்னூட்டம் பெற்ற துத்தநாக தட்டை பயன்படுத்தினார். புறவுதா கதிர்கள் தட்டில் பட்டவுடன் இலைகள் மூடிக்கொள்கின்றன. காரணம் மின்துகள்கள் வேகமாக கசிவதால். இதிலும் எலக்ட்ரான்கள் தட்டிலிருந்து வெளியேற்றப்படுகின்றன. மூன்றாவதாக நேர்மின்னூட்டம் பெற்ற துத்தநாக தட்டை பயன்படுத்தினார். புறவுதா கதிர்கள் நேர்மின்னூட்டம் பெற்ற துத்தநாக தட்டில் படும்போது இலைகள் ஒன்றோடொன்று விலகிக் கொள்கின்றன. எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படுகிறது. மேற்கண்ட சோதனைகளிலிருந்து புறவுதா கதிர்களின் செயல்பாட்டினால் துத்தநாக தட்டிலிருந்து எதிர்மின்னூட்டம் பெற்ற எலக்ட்ரான்கள் உமிழப்படுகின்றன என்று முடிவாகிறது. லெனார்ட் சோதனை. லெனார்ட் தன்னுடைய ஆய்வில் ஏ என்பது ஆனோட் அல்லது நேர்மின் தகடு, சி கேத்தோடு அல்லது எதிர்மின் தகடு என்ற இரண்டு உலோக தகடுகளை வெற்றிடமாக்கப்பட்ட குவார்ட்ஸ் கிளைனில் பயன்படுத்தினார். கேல்வனோமீட்டர் மின்கல தொகுப்பு மின் சுற்றில் இணைக்கப்படுகிறது. புறவுதா கதிரானது கேத்தோட் கதிரில் படும்போது எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்பட்டு எலக்ட்ரான்கள் ஆனோடை நோக்கி நகர்கின்றன. ஆனோடை சென்றடைந்தவுடன் மின்சுற்று மூடப்பட்டு மின்னோட்டம் பாய்கிறது. எனவே கேல்வனோமீட்டரில் விலகல் ஏற்படுகிறது. இதே நிகழ்வானது புறவுதா கதிர்வீச்சானது நேர்மின் தகட்டில் படும்போது மின்னோட்டம் பாயாது, கேல்வனோமீட்டரில் எந்த விலகலும் ஏற்படாது. எனவே எதிர்மின் தட்டின் மீது படும் புறவுதா கதிர்கள் தட்டின் மேற்பரப்பில் இருந்து
எலக்ட்ரான் உமிழ்வு நடைபெறுவதற்கு காரணமாக அமைகின்றன. ஒளிமின் விளைவு. ஒரு உலோகம் அல்லது கடத்தி, கடத்தியில் கட்டுரா எலக்ட்ரான்கள் உள்ளன. கட்டுரா எலக்ட்ரான்கள் புற ஊதா கதிர் பட்டவுடன் கட்டுரா எலக்ட்ரான்கள் பரப்பை விட்டு வெளியேறுகின்றன. இந்த நிகழ்வு ஒளிமின் விளைவு எனப்படும். இதில் உள்ள எலக்ட்ரான்கள் ஒளி எலக்ட்ரான்கள் எனவும் இவற்றால் உருவாகும் மின்னோட்டம் ஒளி மின்னோட்டம் எனவும் அழைக்கப்படும். காட்மியம், துத்தநாகம், மெக்னீசியம் போன்றவை புற ஊதா கதிர்களினால் ஒளிமின் உமிழ்வை தருகின்றன. லித்தியம், சோடியம், சீசியம் கண்ணூர் ஒளியை பயன்படுத்தி ஒளிமின் உமிழ்வை தருகின்றன. எனவே தகுந்த அலைநீளம் கொண்ட மின்காந்த அலைகள் படுவதால் ஒளி எலக்ட்ரான்களை உமிழும் பொருட்களை ஒளி உணர்பொருட்கள் எனலாம். ஒளிமின் விளைவை விளக்கும் சோதனை. எஸ் என்ற ஒளி மூலம் தெரிந்த அதிர்வெண் மற்றும் மாறக்கூடிய அதிர்வெண் ஐ செறிவையும் கொண்ட ஒரு மின்காந்த அலைகள். காத்தோடு ஒளிர் உணர்வு பொருட்களால் ஆக்கப்பட்டது. ஏ ஆனோட், குவார்ட்ஸ் ஜன்னல் கண்ணுறு மற்றும் புறவுதா கதிர்களை அனுமதிக்கும். குவார்ட்ஸ் ஜன்னல் ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட கண்ணாடி குழாயினுள் பொருத்தப்பட்டுள்ளது. பிக்யூ என்பது மின்னழுத்த பகுப்பான். மின்னழுத்த பகுப்பானின் நடுமுனையானது கேத்தோடுடனும் நகரும் முனையானது ஆனோடுடனும் இணைக்கப்பட்டுள்ளது. சியை பொறுத்து ஏ ஆனது நேர் அல்லது எதிர் மின்னழுத்தத்தில் வைக்க முடியும். இந்த நேர் அல்லது எதிர் மின்னழுத்தத்தை அளப்பதற்கு ஏதுவாக மையத்தில் சுழிய அளவீடு உள்ள வோல்ட்மீட்டர் அவற்றின் குறுக்கே இணைக்கப்பட்டுள்ளது. தொடர் இணைப்பில் உள்ள மைக்ரோ அம்மீட்டர் மூலம் அச்சுற்றில் உள்ள மின்னோட்டத்தை அளவிடலாம். கேத்தோடு சி மீது எந்த ஒளியும் விழாத போது ஒளி எலக்ட்ரான்கள் உமிழப்படுவதில்லை. மைக்ரோ அம்மீட்டர் சுழி அளவீட்டை காட்டும். புற ஊதா அல்லது கண்ணூர் ஒளியானது சி மீது விழும்போது ஒளி எலக்ட்ரான்கள் உமிழப்பட்டு ஆனோடால் ஏற்கப்படுகின்றன. இதன் விளைவாக மின்சுற்றில் ஏற்படும் ஒளி மின்னோட்டமானது மைக்ரோ அம்மீட்டரால் அளவிடப்படுகிறது. படுகதிரின் செறிவு, மின்வாய்களுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு, உலோகத்தின் தன்மை, படுகதிரின் அதிர்வெண் ஆகியவற்றை பொறுத்து ஒளி மின்னோட்டத்தில் ஏற்படும் மாறுபாட்டை கண்டறிய இந்த சோதனை கருவி பயன்படுகிறது.